السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كنت خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம அழைப்பு பணி எதுக்காக செய்யணும் சொல்லுங்களேன் யாராச்சும். நம்ம தாவா எதுக்காக செய்யணும்? தாவா எதுக்காக செய்யணும்? தாவா செய்யணும்னு சொல்லி கத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா? தாவா எதுக்காக செய்யணும்? இஸ்லாமை பத்தி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஸ்ப்ரெட் பண்ணோம் இஸ்லாத்தை பத்தி. வேற யாராவது சொல்லுங்க. புரியல. நரகத்திலேருந்து பாதுகாக்கிறோம். பாருங்க, அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்றான், குந்து கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் லின்னாஸ் தாமுரூன பில் மாரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர். மனித சமுதாயம் தோன்றியது இல்லையா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து. அதில் நம்ம தான் வந்து பெஸ்ட் சமுதாயம், பெஸ்ட் பெஸ்ட் உம்மத். ஏன் அப்படின்னா, உஹ்ரஜத்தில் லின்னாஸ், அரபி படித்த உலமாக்களுக்கு தெரியும் உஹ்ரஜத்தில் லின்னாஸ் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேருந்து ரொம்ப கம்மியாக பயன்படுறது, இந்த உலகத்திலேருந்து ரொம்ப கம்மியாக பயன்படுறது, இந்த உலகத்துக்கு அதிகமாக தர்றது. நம்ம இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இந்த உலகத்திலேருந்து கம்மியாக பயன்பெறக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்துக்கு அதிகமாக தரக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதற்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர், நீங்கள் மக்களை நன்மை செய்யும்படி ஏவியும் பாவமான காரியங்களிலிருந்து தடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்மை ஏவுறதுல முதன்மையானது என்ன? சிறுக்கு. சிறுக்கு செய்யாம தடுக்கிறது தான் நன்மை ஏவுறது. பாவத்திலையும் பெரிய பாவம் என்ன? சிறுக்கு தான். அப்போ இந்த விஷயத்தை தான் வந்து அல்லாஹு தஆலா நமக்கு உபதேசமாக, நமக்கு நசீகத்தாக சொல்லியிருக்கான். அதை தான் வந்து நம்ம மாற்று மத சகோதரர்கள்கிட்ட, சகோதரிகள்கிட்ட எப்படி இந்த மார்க்கத்தை எப்படி எடுத்து உரைக்கிறது, எப்படி எடுத்து கொண்டு போய் சொல்கிறது, அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக குரான்லேருந்து என்னென்ன வசங்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த குரானை எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படின்றான். ரெண்டாவது அத்தியாயத்தில் 185வது வசனம், சாப்டர் 2 வேர்ஸ் 185. அதில் என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, இந்த ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது என்றால், இந்த மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இது யாருக்காக இறக்கப்பட்டது? மக்கள் அனைவருக்காகவும் இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த வேதம். இதில் நன்மை தீமையை பிரித்து தெளிவாக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த குரான் என்பது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும், இது ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகவும் இறக்கப்பட்ட வேதமே தவிர முஸ்லீம்கள் மட்டும் இதை பின்பற்றக்கூடிய வேதம் கிடையாது அப்படின்றது தான் அல்லாஹு தஆலா இதில் சொல்கிறான். புரியுதுங்களா? உலக மக்கள் அனைவருக்காகவும் இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த குர்ஆன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமா ஹுவா இல்லா திக்ருல் ஆலமீன், 68வது அத்தியாயம், சாப்டர் 68 வெர்ஸ் 52, 52வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசமின்றி வேறில்லை அப்படின்றான். இந்த குர்ஆன் என்னது? முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல உபதேசமே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன உபதேசம் செய்யப்படுது? அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தை சொல்றான், வஅபுதுல்லாஹு வலா துஷ்ரிக்கு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா அப்படின்றான். அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது அப்படின்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் அல்லாஹ்க்கு. இப்போ காஃபிர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு முஷ்ரிக்கிட்ட போய் அல்லாஹ் வணங்கணும் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்னா உங்களோட கடவுள், முஸ்லீம்களோட கடவுள் அப்படின்வான். அப்போ அவங்கள எப்படி புரிய வைப்பீங்க? 19வது அத்தியாயத்தில் சூரிய மரியம்ல 1965 அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ஃபஅபுதுஹு வஸ்தபிர் லி இபாதத்திஹி ஹல் தஅலமு லஹு ஸமியா அப்படின்றான். உயர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ்வை வணங்குங்க. அல்லாஹ் யாருக்கு சொந்தக்காரன்? முஸ்லீம்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ
ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கோ சொந்தக்காரன் கிடையாது. ரப்பு சமாவாதி வல்லாறு. அல்லாஹு தாலா சொல்றான், வானங்கள் உயர்ந்த வானங்களும் பூமியும் படைத்த அந்த அல்லாஹ் வணங்குங்க. அவனை வணங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் சகித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்றான், அவனுக்கு தன்மைக்கு ஒப்பானவர்களை எவரும் நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்துல கேட்கிறான். அப்போ அல்லான்றது யார் அப்படின்னா, ஒரு முஸ்லீமுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இறக்கப்பட்ட கடவுள் கிடையாது. அல்லான்றது வந்து அகிலத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றானே அந்த அரசனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் அல்லாஹ். அதுக்கப்புறம் சூரா இஃப்லாஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மனப்படமா இருக்கும். 112 அத்தியாயத்துல 1-4 வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். அல்லாஹு தஆலா அதோட தர்ஜுமா தெரியும் இல்லை எல்லாத்துக்கும், தெரியுமா? யாராவது ஒரு ஆள் தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வந்து அல்லாஹோட சிஃபத். அல்லாஹு தஆலா ஒருவன் தான், அவன் ஹாலிக், அவன் வாஹித், அவன் ஒருத்தன் தான். அல்லாஹு தஆலா சொல்றான், லவ் கான ஃபீஹி மா அலிஹத்துல் இல்லல்லாஹு லஃபஸதத் அப்படின்றான். உயர்ந்த வானங்களுக்கும் பூமிகளுக்கும் அல்லாஹை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இது இரண்டும் எப்பொழுதே அழிந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். ரெண்டாவது அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா எந்த ஒரு தேவையுமற்றவன். அல்லாஹு தஆலா 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், 35வது அத்தியாயம் 15வது வசனத்தில், யா யுஹன் நாஸ் அன்தும்ல் ஃபுகராஹு வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத் அப்படின்றான். அல்லாஹு தஆலா கிட்ட மனிதர்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் அல்லாஹோட அருளை எதிர்பார்க்கின்றார்கள். அல்லாஹு தஆலா முற்றிலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் அவனே இருக்கிறான் அப்படின்றான். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. மனிதர்கள் தான் அனைவரும் எந்த நேரத்திலும் அல்லாஹோட அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புகழுக்குரியவன் யார் இருக்கா? அல்லாஹு தஆலா தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் சொல்றான். அடுத்தது, லம் எலிது வலம் யூலத், அல்லாஹு தஆலா யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அதே போல 18வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், யாராவது அல்லாஹ்க்கு சந்ததி எடுத்துக்கிட்டா அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அல்லாஹ் தனக்கு பிள்ளை எடுத்துக்கிட்டான்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? 18வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. சுபான் அல்லாஹ், மிக பரிசுத்தமானவன், நீங்க கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை விட்டு அல்லாஹு தஆலா அப்படியே அந்த 18ல அப்படியே தொடர்ச்சியா வரும். அவங்க சொல்றது எல்லாமே பொய்யானது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல அப்படியே சொல்லிட்டே வரும். அல்லாஹுக்கு தாய் தந்தையர்களும் கிடையாது, அல்லாஹு தஆலாவுக்கு சந்ததிகள் பிள்ளைகளும் அல்லாஹு தஆலா எடுத்துக்கல. அதே போல அல்லாஹு தஆலா சொல்லா, வல்லம் யகுல்லஹு குஃபன் அஹத், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது. இது தௌஹீத். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, இது ஷார்ட்டா நீங்க அவங்களுக்கு தௌஹீதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க ரிசாலத்துக்கு போகலாம். நபிமார்கள் எதுக்காக வந்தாங்க, எப்படி இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்காக, ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக இறக்கப்பட்டதோ, அல்லாஹு தஆலாவும் எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் இறக்கப்பட்ட இறைவன் கடவுள் அவன்தானோ, அதே போலதான் அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ அப்படின்றான். நீங்க எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வகுப்பினர்களாக இருந்தாலும் சரி, படைத்த இறைவனால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் நானா தான் இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹு தஆலா சான்றா விளங்குறான். எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, 7வது அத்தியாயத்துல 158வது வசனம். இப்போ இந்த வசனங்களை சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்டவர் அல்லாஹு தஆலா சொல்றான், உமா அரசல்னக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்றார். 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர் அகில உலக மக்களுக்கும் ஒரு அறுப்புடையாக வந்தார், ஒரு கிஃப்டாக வந்தார். லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா, அவர் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்தார். எப்படியா வந்தார்? அவரை எந்தெந்த தகுதியில் நீங்கள் வச்சு பார்த்தாலும், அவர் ஒரு தந்தையா, ஒரு தலைவரா, எந்தெந்த ஒரு டீச்சரா, எந்தெந்த ரீதியில் அவங்கள வச்சு பார்த்தாலும் அவங்க ஒரு அழகிய முன்மாதிரியாக இருப்பாங்க. அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை சொல்ல மட்டும் செய்யலை, இந்த மார்க்கத்தை நமக்கு வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினவங்க தான் அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பற்றி அல்லாஹு தஆலா சூரத் தௌபால 9வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி லக்கத் ஜாஅக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மானித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் அப்படின்றான். அல்லாஹு தஆலா இதில் எப்படி சொல்றானா, அவர் உங்களில் ஒருவர் தான், மனிதர்களில் உங்களில் ஒருவர் தான், அவரை நான் எனது தூதராக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான்.
அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டாலோ கஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த நபிக்கும் கஷ்டமாகவும் சிரமமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றான். பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை விரும்புகிறார் அப்படின்றாங்க. எப்பொழுதும் நன்மையை விரும்புகிறார் அப்படின்னா உலமாக்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, நாளைக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்காக ஒரு துவா கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நம்மளோட சமுதாயத்துக்காக இந்த உம்மத்துக்காக அவங்க துவா கேட்பாங்க, அவர் மிக்க இறக்க குணமும் கருணையுடையவர்களாகத்தான் அந்த தூதர் திகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஹதீஸ்ல வருது, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தூதரை நேசம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க பெற்றோர்களை விட, உங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கும் அனைவரையும் விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசம் கொள்ளாதவரை மூமின்களில் ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் முழுமை அடைய முடியாது அப்படின்னாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்தை அவங்களுக்கு எடுத்துரைக்கணும். இந்த தூதர் என்பவர் ஒரு அகில உலக மக்களுக்கும் ஒரு அறுப்படியாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு அழகிய முன்னுதாரணமாக தான் இந்த தூதர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு நமக்கு ஆகிரத் இருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத் வஇன்னமா துவஃபூனா உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனில் நாரி வஉத்குலில் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் உருவூர். நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும், 3வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்றான், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்றார். நிரந்தரமாக யாருமே இந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது, யாருக்கெல்லாம் உயிர் கொடுக்கப்பட்டிருக்கோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் மரணிப்பாங்க. அவங்கக்கிட்ட செல்வம் இருந்தாலும் காசு இருந்தாலும் என்ன ஒரு படைப்பட்டாலும் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக மரணித்து சுவைத்தே தீர்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், வஇன்னமா துவஃபூனா உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் இந்த உலகத்தில் செஞ்சீங்க இல்லையா, என்னென்ன செயல் செய்தீங்களோ, நன்மையோ தீமையோ பகல்லையோ வெளிச்சத்துலையோ, எந்த மாதிரி செயல்களுக்கு உண்டான முழுமையாக கூலியெல்லாம் அந்த மறுமை நாளில் தான் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றா. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா, எவர்கள் அந்நாளில் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டார்கள் அப்படின்றா. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லாமத்தால் குரு, இந்த உலக வாழ்க்கை என்பது மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேற யாராவது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். இதற்கு பிறகு யார் சொர்க்கம் போவா யார் நரகம் போவா, அல்லாஹு தஆலா 67வது அத்தியாயத்தில் 6வது வசனம் 6 மற்றும் 12 அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸ்ஸல் மஸீர், எவர்கள் படைத்த இறைவன் அல்லாவை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, அது மேலும் தங்கும் இடத்தில் மிக்க கெட்ட தங்கும் இடமாகும் அப்படின்றார். இன்னொரு 12வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மஃஃபிரத்துன் அஜ்ருன் கபீர், இன்னும் எவர்கள் படைத்த இறைவனை அல்லாவை அந்தரங்கத்தில் தனிமையில் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உண்டு, மகத்தான நற்கூலி அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போறான். அப்போ நீங்க சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது சொன்னீங்க அப்படின்னா உங்களோட தாவா வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுல முதல்ல தௌஹீதை பத்தி குர்ஆன் அறிமுகப்படுத்தணும், அதுக்கப்புறம் தௌஹீதை பத்தி சொல்லணும், அதுக்கப்புறம் ரிசாலத், அதுக்கப்புறம் ஆசிரத், இதுதான் வந்து கம்ப்ளீட் தாவா. இதை விட்டு நம்ம என்னதான் திரும்ப வந்து அது பேசுனது மற்றவங்க இதை பண்ணது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது, தாவால முழுமையடையாது. அப்போ இந்த விஷயங்களை நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி அரபிலையும் தமிழ்லையும் அரபியில ஓதி காட்டணும். எங்க உஸ்தாது உம்ரபார்ல இதுதான் சொல்லி கொடுத்தாங்க இந்த கிளாஸ் எடுக்கும்போது, என்ன அப்படின்னா குரானோட வசனங்களை தவிர வேற எந்த ஒரு வசனமும் வந்து உள்ளங்களை மாற்றாது, நம்மளோட பேச்சுகளோ நம்மளோட திறமைகளோ வந்து மாற்றாது. அதே மாதிரி இந்த தாவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட சுன்னத் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரான் ஹதீஸை வச்சு தாவா பண்ணாதான் தாவா. அதை விட்டுட்டு நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள புகுத்தினாலும் அது வந்து தாவாவா ஆகாது, அது வந்து இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். இந்த ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க, அல்லாஹு தஆலா ஃபுரால அப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வல் அஸ்ர இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அல்லாஹு தஆலா சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் அப்படின்றா. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல முஸ்லிம்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கார். இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், யாரு ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து
பொறுமையை கொண்டு யார் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்கிறார்களோ அத்தகையரை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம தாவா எப்படி பேசிக்கா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வசனங்களை வச்சு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த விஷயங்களை வந்து எப்படி கேள்வி இருக்கு என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நீங்க குரான ஹதீஸ்லேருந்து இதுக்கு இப்போ இதுக்காகன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நம்மளோட உஸ்தாத்மார்கள் இருக்காங்க, அழைப்பாளர்கள், அவங்க மூலியமாக நீங்கள் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்துக்கலாம். இப்போ பேசிக்காக நீங்கள் போய் ஒரு தாவா ஸ்டாலுக்கோ இல்லை ஒரு மாற்று மத சகோதரர்களுக்கோ இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தணும்னா இதை வச்சு நீங்கள் தாராளமாக அறிமுகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி வராது. எப்போ நம்ம சொந்த விஷயங்கள் சொந்த கருத்துக்களை பேசுகிறோமோ நம்மளா ஒரு உதாரணங்கள் தருமோ அப்போ என்ன ஆகிடும், கேள்வி வரும். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? யாராவது இங்கே வந்து சொல்லி காட்டுவீங்களா? அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போதே தௌஹீதோட வசனம், அல்லாஹோட தூதரோட சொல்லும் போது ரிசாலத், அப்புறமா மர்மி மௌத்தை பற்றியும் ஆக்கிரியத்தை பற்றியும் சொல்லும் போது அதுதான் வந்து ஆக்கிரியத்தோட வசனம். யார் சொல்லி காட்டுவீங்க? இல்லைன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு தலைப்பு எடுத்துங்க. ஒருத்தர் தௌஹீதை பற்றி சொல்லுங்க, ஒருத்தர் ரிசாலத்தை பற்றி சொல்லுங்க, ஒருத்தர் ஆக்கிரியத்தை பற்றி சொல்லுங்க. இது வந்து ப்ராக்டிக்கல். இது இந்த இடத்துல வந்து ஏதோ இங்கே வந்து பயான் கேட்டுட்டு போகிறது கிடையாது. தாவா எப்படின்னா அதே போல் இந்த தாவா எப்படி பண்ணணும் அப்படின்னா அல்லா கபாஃபி நஃப்சக அலா அஃபாரிம் இல்லம் அபி ஹாதல் ஹதீஸ் அசஃபா அல்லாவோட தூதர் சொல்லலாம் அலி சொல்லி எப்படி கவலைப்பட்டாங்க. இது ஒரு ஃபிக்கரோட, இது ஒரு கவலையோடு செய்யக்கூடிய வேலை. இந்த மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களோ, இதை வந்து புறக்கணிக்கிறாங்களோ, அவங்களோட பழைய அடிச்சோர்களே பின்பற்றுறாங்களோ, உங்க உயிர்களை நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா வசனத்தையா இருக்கணும். இந்த பணியில வந்து ஒரு கவலை இருக்கணும். கவலை இல்லாமல் ஏதோ வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்காக செஞ்சுட்டு போயிட்டோன்னா அது வந்து தாவா ஆகாது. புரியுதுங்களா? எல்லா செயலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த அழைப்பு பணி எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கவலை இல்லாமல் இஃப்லாஸ் இல்லாமல் தக்குவா இல்லாமல் செஞ்சால் வேஸ்ட்டு.